நம்ம லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஐயோ தப்பாக முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கப்புறம் இப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நமக்கு நம்மளே சொல்லிப்போம். ஆனால் திரும்ப அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், எந்த முடிவை நான் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னோம், அதே முடிவை திரும்ப திரும்ப நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்ன காரணம்? நம்மள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குறைபாடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இது நம்மள்கிட்ட இருக்கிற குறைபாடுன்னு சொல்ல முடியாது. நம்ம மூளை சில விஷயங்களுக்கு கண்டிஷன் ஆயிருக்கு, நம்ம மூளையில் சில ட்ராப் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஒரு சில சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்ப என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் தவறான முடிவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட ட்ராப்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம், அந்த மாதிரியான முடிவை நம்ம எடுக்காமல் தவிர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு 10 ட்ராப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல் விஷயம், காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டு நம்ம போயிட்டே இருப்போம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னோடனே இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது தான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சான், அந்த நரி ஒரு கிரேப்ஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சான். அது கையில் கிடைக்கல அப்படின்னோடனே இந்த திராட்சை புளிக்கும்னு சொல்லிட்டு நகர்ந்து போணுச்சான். இந்த கதையை நம்ம எத்தனை தடவை படிச்சிருப்போம்? ஆனால் இந்த கதையில் வர நரி மாதிரி தான் நம்ம எப்போவுமே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக தொடர்ந்து படிச்சுட்டு இருப்போம், அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னோடனே இது எனக்கு சரிப்பட்டே வராது, இது மேலெலாம் எனக்கு ஆர்வமே கிடையாது, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு புது புது விஷயங்கள் பின்னாடி போவோம். இப்படி போகிறது தப்பு கிடையாது, ஆனால் என்ன நடக்கும், அங்கேயும் நம்ம ஃபெயில் ஆகும், அப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தான் போவோம். கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ன்றது நமக்கு வரவே வராது. ஸோ இப்படி யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்ம ஏன் ஃபெயில் ஆனோம், ஒழுங்காக படிக்கலையா, இல்லை ஒழுங்காக பயிற்சி பண்ணலையா, இல்லை இந்த எக்ஸாமை நம்ம திரும்ப திரும்ப எழுதி தான் ஆகணுமா அப்படின்லாம் யோசித்தோம்னா நம்ம லைஃப்பில் நல்ல முடிவு எடுத்துக்கிட்டே நம்மளால் போக முடியும். ரெண்டாவது, ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை தான் இந்த உலகம் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்குது, இந்த உலகத்தில் நடக்கிற இந்த ட்ராமாவில் நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம தான் இந்த கதையோட ஹீரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனோம்னா எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. யாரோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி சிரிக்கிறப்ப நம்மள்கிட்ட இருக்கிற குறையை பார்த்து தான் இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இப்படி யோசிக்கிறது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தான் முதல் நாள் ஜிம் போகிறோம். ஜிம் முதல் நாள் போகிறப்ப நம்மளால் எல்லா ஒர்க்கூட்டையும் ஒழுங்காக பண்ண முடியாது. அப்போ எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிரித்தாலும் நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளால் ஜிம்முக்கு போக முடியாது. சின்னதாக சட்டையில் ஒரு கரை இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் இருக்க முடியாது, கான்ஃபிடென்ட்டான முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்பாட்லைட்டில் கிடையாது, நீங்கள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படியோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல முடிவுகளை, நல்ல சிறப்பான முடிவுகளை எடுக்க கண்டிப்பாக உதவும். அடுத்தது, ஆங்கரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம காதில் கேட்டுட்டோம் அப்படின்னாலோ, இல்லை ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னாலோ, அதுக்கப்புறம் செய்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அது கூட ஒப்பிட்டு பார்க்கறது தான் ஆங்கரிங் எஃபெக்ட். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புளை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல் நபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த உலகத்திலேயே ஹைட்டான மரம் எவ்வளவு உயரம் இருக்கும், 1500 அடி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 1500 அடி இருக்குமான்னு தெரியல, ஒரு 800 அடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு குரூப்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹைட்டான மரம் எவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு 200 அடி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க எல்லாரும் சொன்ன பதில், 200னா ஒரு 250 இருக்கலாம், இல்லை ஒரு 150 இருக்கலான்னு அந்த 200 சுற்றியே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, முதல்ல எந்த நம்பரை அவங்க காதில் கேட்டாங்களோ அந்த நம்பரை சுற்றி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. தீர்ப்பு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குதுன்னு சொல்லாமல் ஒரு டைஸை கையில் கொடுக்குறாங்க. அந்த டைஸை ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைஸில் 2 நம்பர் தான் இருக்குது, 1 3, இன்னொன்று 9. ஸோ அந்த டைஸை ரோல் பண்ணி யாருக்கெல்லாம் 3 நம்பர் இருந்ததோ அவங்க தீர்ப்பு கொடுக்குறப்ப 3 தண்டனை, 3 தண்டனை, இல்லை 4 மூணை சுற்றியே தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் 9 வந்ததோ 9 சுற்றியே அவங்க தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்கன்ற ரெக்கார்டை காட்டுறாங்க. ஸோ நம்ம லைஃப்லேயும் இப்படி தான், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னா அதை சுற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம முடிவு எடுக்கிறப்ப ரொம்ப தவறான முடிவையும் எடுத்துடுறோம். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சுற்றியே யோசிக்காமல் புது விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் யோசித்து ரிசர்ச் பண்ணிவிட்டு முடிவு எடுக்கணும்.
அடுத்தது ஹாலோ எஃபெக்ட். இந்த ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, முதல்ல நம்ம எதை காதில் வாங்குகிறோமோ இல்லை முதல்ல எந்த விஷயத்தை பார்க்குறோமோ அது பின்னாடியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல ஒரு நபரை பார்க்குறோம், முதல் தடவை அவரை பார்க்குறப்ப அவர் யாரோ ஒரு நபருக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணால் நம்ம ஈஸியாக அதை விட்டு தள்ளிடுவோம். ஆனால் முதல் தடவை ஒருத்தவர் தப்பு பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் நல்லது பண்ணால் கூட அந்த தப்பை மட்டும்தான் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் ஹாலோ எஃபெக்ட். இது ஒரு மனிதர்களோட கேரக்டருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எது நடந்தாலுமே நம்ம இப்படி தான் யோசிப்போம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப முதல் தடவை நம்ம தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதே டேஞ்சர் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவோம். முதல் தடவை லக்கில் ஒரு நிறைய லாபத்தை சம்பாதிச்சிட்டோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ முதல் தடவை நம்ம எதை பார்க்குறோமோ அது நம்மளோட டிசிஷனை ரொம்ப பாதிக்குதுன்றத சொல்கிறது தான் ஹாலோ எஃபெக்ட். இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த தடவை நம்ம முடிவெடுக்கிறப்ப இப்படிப்பட்ட விஷயம் நம்மளை பாதிக்காமல் இருக்கான்றதை தொடர்ந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அடுத்தது கேம்ப்ளர்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் காயினை ஃப்ளிப் பண்ணுறேன், ஒரு மூணு தடவை ஃப்ளிப் பண்ணுறேன், மூணு தடவையும் ஹெட் விழுந்துருச்சு. அடுத்த தடவை ஃப்ளிப் பண்ணுறப்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மூணு தடவை ஹெட் விழுந்துருச்சு, இந்த தடவை கண்டிப்பாக டெய்ல் தான் விழும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தா மூணு தடவை ஹெட் விழுந்தால் அடுத்த தடவை ஹெட் விழுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். கடைசி ரெண்டு வருஷமாக சிஎஸ்கே மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு வருஷமாக ஜெயிச்சிட்டாங்க அப்போ இந்த வருஷம் மும்பை தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இந்த கேம்ப்ளர்ஸ் ஃபேலசி. ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க முடியாது, இந்த உலகத்தில் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புறது தான் கேம்ப்ளர்ஸ் ஃபேலசி. இந்த விஷயமும் நம்மளோட முடிவெடுக்கும் திறனை ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னா அடுத்தும் அதே விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் நம்ம தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த தடவை வேறு தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கேம்ப்ளர்ஸ் ஃபேலசி. ஸோ ஒரு முடிவெடுக்கிறப்ப டேட்டாவை நம்ம ஒழுங்காக அனலைஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா நம்ம தவறாக நம்ம லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்குன்றத நம்பிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத பாருங்கள், அது உங்களுக்கு கேம்ப்ளர்ஸ் ஃபேலசிலேருந்து வெளியே வரதுக்கு உதவும். அடுத்தது தி கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். இந்த கான்ட்ராஸ்ட் எஃபெக்டை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில நபர்கள் கிட்டே கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியோட ரிமோட் இப்போ உடஞ்சி போயிடுச்சு, ஸோ பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நீங்கள் கால் பண்ணி அந்த ரிமோட்டை வீட்டுக்கே வர வச்சிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. அதே நீங்களே அந்த கடைக்கு போய் அந்த ரிமோட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா 500 ரூபாயில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறப்ப, இதில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 500 ரூபா நான் சேவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நடந்து போய் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் வீட்டில் இப்போ ஒரு டிவி இருக்குது, அந்த டிவி உடஞ்சி போயிடுச்சு, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து போய் வாங்கினீங்கன்னா 50000 ரூபாய், வீட்டுக்கே வர வச்சிங்கன்னா 49500 ரூபாய். இந்த ஆப்ஷனை கொடுக்குறப்ப அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 500 ரூபா தானே வீட்டுக்கே வர வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நம்ம சேவ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம செலவழிக்கக்கூடிய பெரிய அமௌண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்போ ஒரு அமௌண்ட் பெருசாகுதோ அப்போ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் ஒரே அளவில் இருந்தாலும் அது ரொம்ப கம்மியாக நமக்கு தெரியுது. ஸோ இதை தான் கான்ட்ராஸ்ட் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பணத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அடைகிறோம்னா அதோட தனிப்பட்ட வேல்யூ என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்கணுமே தவிர, அது எதுலேருந்து கிடைக்குது இல்லை அது அதை விட்டால் நமக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்ற பெரிய விஷயத்தோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அடுத்தது கன்ஃபர்மேஷன் பயாஸ். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அதுக்கப்புறம் நடக்கிற பல விஷயங்களில் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நம்மளோட நம்பிக்கைக்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் அது ரொம்பவே சுலபமாக மறந்தும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு கூகுளில் போய் ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம், நம்ம வந்து தமிழ் சினிமா தான் இந்த உலகத்துலேயே சிறந்த சினிமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூகுளில் போய் நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம், ஒய் தமிழ் சினிமா இஸ் பெஸ்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணுறோம். அப்போ பல விஷயங்கள் ரிசல்ட்டில் வரலாம், ஹாலிவுட் தான் பெஸ்ட்டுன்னு ஒன்று வரலாம், இல்லை தெலுங்கு மூவி தான் பெஸ்ட்டுன்னு வரலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்து தமிழ் பெஸ்ட்டுன்னு எங்கே சொல்லுதோ அதை தான் கிளிக் பண்ணி முதல்ல படிப்போம். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். இதை வச்சு தான் சோஷியல் மீடியாவும் ரொம்ப நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணி பார்த்துட்டோன்னா அது சார்ந்த விஷயத்தையே தொடர்ந்து நம்ம காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா அந்த விஷயத்தை தான் நம்ம பார்ப்போன்றது அவங்களுக்கு தெரியும். பட் இது நம்மளோட முடிவெடுக்கும் திறனை ரொம்ப அதிகமாக பாதிக்குது. எப்போ நம்மள்ட்ட ஏதோ ஒரு பிலீஃப் இருக்கோ, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறப்ப நம்மளோட பிலீஃப் தான் சரி அப்படின்னு நினச்சி அந்த முடிவை எடுத்துருவோம். இது ஆக்சுவலாக ரொம்ப தவறான முடிவாக போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே நமக்கு ஒரு பிலீஃப் இருந்ததுன்னா அந்த பிலீஃப்க்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள் நிறைய படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை பல கருத்துக்களை நம்ம நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்டர் மெயின்ஹாஃப் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம், இல்லை ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கலான்னு நினச்சிருப்போம். அதை பற்றி நம்ம நினச்சதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அந்த விஷயமா நமக்கு தெரியும்.
இல்லை புதுசாக இந்த விஷயத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தோணதுக்கப்புறம் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த விஷயத்தை நிறைய பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை சுற்றி எங்கே பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியறது தான் இந்த ஃபினாமினல். இது ஆக்சுவலாக ஒரு இல்யூஷன் தான், எப்போவுமே அந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு நாள் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கல, அதை நீங்கள் தேடவும் இல்லை. எப்போ நீங்கள் அதை பற்றி யோசித்து தேடுறீங்களோ அப்போ தான் இது உங்கள் கண்ணில் பட ஆரம்பிக்கும். ஆனால் பொதுவாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம என்ன நினச்சிருவோம், இந்த யூனிவர்ஸ் நம்மள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது, ஸோ இதுதான் நமக்கான விஷயம் அப்படின்னு நினச்சி நம்மளோட முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் அதை பயன்படுத்திடுவோம். உதாரணத்துக்கு ஒரு நாள் போர் அடிக்கிறதுனால நம்ம ஒரு டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கண்ணில் டைரக்டருக்கான ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு காம்படிஷனோ நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ் என்ன டைரக்டராக சொல்லுது அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தவறான முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறான முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பார்டர் மைண்ட் ஆஃப் ஃபினாமினன் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம தேடுற விஷயங்கள் நம்ம கண்ணில் படுது அப்படின்றதுனால அந்த விஷயங்கள்லாம் நமக்கான விஷயங்கள்னு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஜைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் நிறைய வேலை இருக்கும், நம்ம எந்த வேலையெல்லாம் முடிக்கலையோ எந்த வேலையெல்லாம் இன்னும் முடிக்காமல் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றின நினைவே நமக்கு வராது, முடித்த வேலையை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம முடித்த வேலையை பற்றி என்றைக்குமே யோசிச்சது கிடையாது, முடிக்காத வேலையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதில் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இது நமக்கு சில நேரத்தில் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன செய்யலாம், ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, முடிக்காத வேலையெல்லாம் முடித்தா மட்டும்தான் இந்த எஃபெக்ட் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, முடிக்காத வேலை நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கான ஒரு பிளானை எழுதினாலே போகிறோம், அது நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுறது இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா உங்கள்கிட்ட முடிக்காத பெண்டிங் டாஸ்க் எல்லாத்தையும் எழுதி பழகுங்க, அதுக்கான ஒரு பிளானை எழுதுங்க. கடைசியாக பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு சாப்பிட்ற பொருள் அவங்கள்ட்ட இருக்குது, ஸோ 60 வகையான சாம்பிளை வைக்கிறாங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வரவங்கள்லாம் அந்த 60 டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு போகலாம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 100 வராங்கன்னா 60 அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதில் வாங்குறது யாருன்னு பார்த்தா ஒரு 5 மட்டும்தான் வாங்குறாங்க. அடுத்த நாள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, 60 சாம்பிள் வைக்கிறதுக்கு பதிலாக வெறும் 6 சாம்பிள் வைக்கிறாங்க. அப்போ அங்கே ட்ரை பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னா, 100 ஒரு 30-40 மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ட்ரை பண்ணதில் 20-30 அந்த பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, நம்மளே நிறைய தடவை இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு கடைக்கு போவோம், ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போவோம், அங்கே 10-15 ஃப்ளேவர் இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ளேவரை வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ண ஃப்ளேவரை பற்றி அதிகமாக யோசிப்போம். சாக்லேட் வாங்கிட்டோம், ஒருவேளை ஸ்ட்ராபெரி இதை விட நல்லா இருந்திருக்குமோ, இல்லை புதுசாக ஒரு ஃப்ளேவர் வச்சுருந்தாங்களே அது இதை விட சூப்பராக இருந்திருக்குமோ, ஒருவேளை நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணதை பற்றி மட்டுமே அதிகமாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதே ஒரு கடைக்கு போகிறோம், 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் இருக்குன்னா ஒன்றை வாங்கிட்டு இதை பற்றியும் யோசிக்காமல் அதை சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, எவ்வளவு சாய்ஸஸ் நம்மள்ட்ட இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே எடுக்கிற முடிவு நமக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியான சாய்ஸஸ் இருந்ததுன்னா நம்ம எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறோம். அதனால தான் கம்மியான சாய்ஸஸ் கொடுக்குறப்ப அங்கே நிறைய பேர் அந்த பொருளையும் வாங்கினாங்க. ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு இல்லை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கம்மியான சாய்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு இல்லை அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக கெட்ட முடிவான்றது நம்ம பண்ணுற ஆராய்ச்சி மூலியமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 10 விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.